இன்று சிறுவர்கள் சிதைக்கப்படுகிறார்கள். 13 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த நால்வர் கைது. மாணவனை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர். பாலியல் துஷ்பிரயோக வீடியோ காட்சிகளை சமூக வலைதளங்கள் மூலம் பகிர்வு. சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய விவகாரம். இது எல்லாம் எப்படித்தான் செய்கிறாங்களோ என்று கேட்க தோணுதா? எங்களுக்கும் ஒன்று தோணுது. இந்த மிருகத்தனமான செயல்களை பார்த்து கொண்டு, இந்த செய்தியை தினம் தினம் படிச்சு கொண்டு, இதற்கு எதிராக செயல்படாமல் எங்களால் எவ்வாறு இருக்க முடிகின்றது? எமது வீட்டுச் சூழலில், பாடசாலைகளில், சமூக நிறுவனங்களில், சமய நிறுவனங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிப்போம். இத்துச்செயலை இந்த சமூகத்திலிருந்து கலைத்து எறிவோம். இதன் அடிப்படையில் இலங்கையில் முன்னணி சமூக மேம்பாட்டு அமைப்புகளில் ஒன்றான கிரேட் மைண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் மூலமாக சே நோ டு சைல்ட் அபியூஸ் எனும் கருத்தாங்கி மாணவர்கள் பெற்றோர்களுக்கான விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடர்களை திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகளை உமது பிரதேசத்திலும், உமது பாடசாலையிலும், உமது சமூக நிறுவனங்களிலும் நீங்கள் ஏற்பாடு செய்ய விரும்பின் எமது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்களில் ஒன்றை தொடர்பு கொள்ளவும். சிறுவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். இது போன்று மிருகத்தனமானவர்களது ஆசைக்கு பசியாற்றி விடாதீர்கள். எமது தலைமுறையை காப்பது எமது கடமை. இன்று முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிப்போம். நன்றி.